நான் 1996 இருந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து வரேன். அதில் பல சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கேள்வி கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சுட்டு பதில் சொல்லணும்னு தோணும். இப்போவெல்லாம் கேள்வி கேட்டால் ஐயோ ஏண்டா வந்தோம்னு தோணுது. அந்த மாதிரியாக விஷயத்தையே படிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த கபில் சிப்பல், பா சிதம்பரம்னு சட்ட அறிவிலிகள், சட்ட அறிவில்லாதவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது அரசியல் சட்ட பிரிவு 14 விரோதம்னு. நான் இந்த எழுப்பப்பட்ட கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்கிறேன், மற்றெல்லாம் நம்ம முன்னாள் அமைச்சர் பேசுவார். அடிக்கிற காற்றுல இலை கூட கோபுரத்துக்கு போகும். அந்த மாதிரி கரூர்லேருந்து ஒரு அம்மா பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கு. அந்த அம்மா சொல்லுது, அகமதி யாஸ் இருக்காங்களே, நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற அகமதியா சகோதரர்களோட மாஸ்க்கு எல்லாரும் வர சொல்லும். யாரோ ஒருத்தர் நம்ம சிதம்பரம் எம்பி என்னத்தை சொல்கிறது, நான் அடிக்கிற காற்றுல ரொம்ப இலை, என்ன இலைன்னு நான் சொல்ல வேண்டாம், கோபுரத்துக்கு போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு அரசியல் சட்டத்தையே தகர்க்குதான். ஆர்டிகிள் 11 ஒன்று இருக்கு, படித்து தொலைங்கிறேன். அமித்ஷாஜி சொல்கிறாரு யார் யாரும் வாக் அவுட் பண்ணுறேன்னு ஓடி போகக்கூடாது, கதவை பூட்டிக்கணும். நான் சொல்கிற பதிலை கேட்டுட்டு தி ட்ரெயின் டு பாகிஸ்தான்ங்கிற புத்தகத்தை படித்து தொலைங்கிற, ஆனால் துண்டு சீட்டையே படிக்க முடியாதவரால் ஒரு புத்தகத்தை படிக்க முடியுமா? ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காமல் எப்படி வேணால் குத்தனை பண்ணலான்னு பேசி மாட்டின்ண்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஏன்னா நடிக்க தெரியாது. ராஜா யதார்த்தமா பேசுவான், நடிக்க தெரியாது, அதனால தெரியல. பேர் என்ன? இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர்சி. அந்த அம்மா கேக்குது, யார் இந்த அமித்ஷா ட்வீட் பண்ணுது? யாரு தெரியுமா அம்மா? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அம்மா, மக்கள் ஓட்டு போட்டு 303 பேர் பிஜேபி எம்பி லோக்சபாவில், அந்த பெரும்பான்மையில பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு அம்மா புயிஸ் அமித்ஷான்னு. அமித்ஷா யாரு? அமித்ஷானா என்னவோ கப்பர் சிங்னு நினைக்கிறீங்களா? கருணாமூர்த்தி. இந்த வைகோன்னு ஒரு மா வீரன் ஒருத்தர் உண்டு தெரியுமா? நான் சொல்லப்படால் அவரை திமுகலேருந்து நீக்கினதுக்காக 8 பேர் தீக்குளிச்சு செத்தான் இல்லை. ஆனால் அந்த 8 பேர் ஆன்மாவை இன்னி அளவு கூட மதிக்காமல் இன்றைக்கி வைகோ உட்கார்ந்துருக்கிற இடம் எது? ஸ்டாலின் காலடி. இன்றைக்கி அவர் கட்சியிலேருந்து ஒரு லோக்சபாவில் ஒரு எம்பி இருக்கார், என்ன பேர்? கணேசமூர்த்தி. அவர் என்ன சொல்கிறாரு, நான் திமுக மெம்பர்னு. உங்களோட கட்சியிலேருந்து எம்பி ஆகிருக்கிற ஆள் உன் கட்சின்னு சொல்லலை, தூக்க போட்டுன்னு போயிருக்கணுமா வேண்டாமா? இந்த மெரினா, அது என்ன மெரினா, பூர்த்தியா ஜல்லிக்கட்டு போராட்டமா? நான் கேட்குறேன், அந்த போராட்டத்தை பற்றி பேசின எவனாவது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி, டே எவனாவது மாடை விட்டு விட்டீங்களாடா, சிங்கம் ஒன்றில் ஜல்லிக்கட்டு காலையை அவுத்து விட்ட காலாடா ராஜா? அந்த சீமாவன் மாடு வளர்க்கலை, நாய் வளர்க்குறான். அது என்ன நாய்? ஃபாரின் டாக். அதுல கூட நாட்டு நாய் கிடையாது. யாருப்பா மைக்கு? அவர் ஒண்ணு திமுக காரர் இல்லையே, மைக் செட் இல்லையா? திமுக பத்தி சொன்ன உடனே ஆடியோல ப்ராப்ளம் வருது. யார் தம்பி மைக்காரு? ஆமா, நம்ம கூட எதுவும் ஸ்பீக்கர் வயர் சரி பண்ணுங்க. ஆமா, என் மேல கோபம் இருந்தா அப்புறமா பேசி தீர்த்துப்போம். நெடுபிடி அரசாங்கத்தை வைத்து 1.5 லட்சம் தமிழர்களை கருணாநிதி துணையோடு முள்ளி வாய்க்கால முள்ளுவேலையில வச்சு கொலை பண்ணின தமிழ் இன துரோகிகளே, இத்தாலிய சோனியாவின் எடுபடிகளே, சத்தம் பண்ணலாமா? தமிழர் பத்தி எந்த அறிவாலயத்திலிருந்து ஒரு முக்கல் முனகல் வரப்படாது, ஜாக்கிரதைங்கிறேன். நான் கொலார கூட்டம், என் தமிழ் இன மக்களை, என் தொப்புள் கொடி உறவு 1.5 லட்சம் பேர கொலை பண்ணி, காலையில நான் டெய்லி இருக்கேங்க, பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் நான் சாப்பிட்றதே இல்லை, டெய்லி உண்ணாவிரதம் தான், நான் பிறந்தேன். யாரை ஏமாத்துறீங்க? என்ன தமிழ், இன்னொரு தரம் நீ ஹிந்தி திருப்பினா சன்ஷைன் ஸ்கூல்ல நீ சமச்சீர் கல்விக்கூடமா மாத்திரவரை அங்க தர்ணா உட்காந்துருவேன். நடந்திருக்கு யாரு? சித்தார்த்தா. இந்த சினிமாவில்
இந்த ரிட்டையர்ட் டைரக்டர்கள் சினிமாக்காரன் பூரா ஒன்னா சேர்ந்தான். அது ரிட்டையர்ட் டைரக்டரா ரிட்டையர்ட் ரவுடியான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆள் சொன்னா எனக்கு எதிராக அறுவாலை தூக்குவானா. அந்த ஆள் தட்டி தடுமாறி நடந்து இளம் பெண்களோட டான்ஸ் ஆடி, ஏன்னா நடக்கவே முடியல, நீ ராஜா கதரை அருவா தூக்கறியா? இந்த கையை மம்முட்டி பிடிச்சே காய்ச்சி போன கையில என்ன நாளைக்கு மோடிஜி சரின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, இந்த நாலு முட்டாப்பைய ரோடுக்கு வருவான். மத ரீதியாக பௌத்த விரோத மோடி அரசாங்கமே, அது என்ன? நீ இந்து சைவனுக்கு மாத்திரம் தமிழனுக்கு மாத்திரம் குடியுரிமை கொடுக்கறது, பௌத்தர்களுக்கும் கொடுக்கணும், கோத்தபயாவுக்கும் கூட நீங்க போராட்டம் நடத்தலாம். ஏன்னா நக்கர நாக்கி செக்கண்ண சிவலிங்கம். அதனால இப்ப அங்க முஸ்லீமுக்கு கொடுக்கல, நீங்க மாணவரை தூண்டி விடுற நாலு முட்டாள்கள் நாளைக்கு என்ன சொல்லுவான்? சிங்களவனுக்கு மாத்திரம் ஏன் இல்ல, பௌத்த மத விரோதியே, அதனால கொடுன்னு. ஏன்னா இங்க ஒரு ஆள் பேசினா, நான் சிவன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன், பெருமாள் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன், புத்த விகாரமா மாத்துவேன் சொன்னா, நான் எதுவுமே ராஜா வந்து உண்மையை பழிச்சுன்னு பேசுறான்னு சொல்லலாம், பொய் பேசுறான்னு சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் டைம்ஸ் நவ் நாவிகாவுக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்றார், ரெண்டு விதமான பேரு, ரெண்டு விதமான காரணம், அதுதான் இப்போ இங்கே நடக்கிற சில போராட்டங்களுக்கு காரணம். ஒன்று, அரசியல் காரணங்களுக்காக மக்களிடையே பொய் பரப்புபவர்கள். அந்த பொய் பரப்பியதால் சில தூண்டிவிடப்பட்ட சக்திகள், இந்த ரெண்டு தான். காரணம் என்ன, ஊடகங்களில் கேட்குற கேள்வியை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஊடகத்தில் இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கறதுங்கிறது பழக்கம் இருந்தது. நான் 1996 பத்திரிகையாளர்களை சந்தித்து வரேன். அதில் பல சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க கேள்வி கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சுட்டு பதில் சொல்லணும்னு தோணும். இப்போவெல்லாம் கேள்வி கேட்டால் ஐயோ ஏண்டா வந்தோம்னு தோணுது. அந்த மாதிரியாக விஷயத்தையே படிக்கிறது இல்லை. இந்த சட்டம் அமல்படுத்தப்படும்னு கோஷம் போட்டபோது பேசின போது சொன்னேன்னா படுத்தியாச்சுன்னு. காரணம் என்ன, கெசட்லேயே வந்தாச்சு, காப்பி எங்கிட்ட இருக்கு. அதில் செக்ஷன் 2 என்ன சொல்லியிருக்கு, ஒருத்தர் எங்கிட்ட கேட்குறாரு, நாட்டின் அவ பெரிய பொருளாதாரம் மேத மயில்சாமி மாதிரியாக இருந்தாலும் இருக்கும், அவர் என்ன கேட்குறாரு எங்கிட்ட, நாட்டின் பொருளாதாரம் கவலைக்கிடமாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து அங்கே இருக்கிற ஹிந்து கிறிஸ்தவர் சீக்கு பௌத் ஜெயின் பார்சி எல்லாம் 4.5 கோடி 5 கோடி பேர் வந்தால் அவங்களுக்கு எப்படி நாம் வேலை கொடுக்கறது, பொருளாதாரம் வீணாகாதான்னு. ஐயோ, அந்த சட்டம் செக்ஷன் 2 கரெக்டாக சொல்லுது, 31/12/2014 முன்னாடி வந்தவர்களுக்கு மட்டும். இனிமே நம்ம ஒன்றும் கூப்பிடல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவியில் ஆங்கில தொலைக்காட்சி, வி ஹாவ் இனப் பாப்புலேஷன், எஸ் வி ஹாவ் இனப் பாப்புலேஷன், நம்ம ஒன்றும் அதுக்காக நீ வெளிநாட்டு இருக்கவங்களாம் இங்கே வானு கூப்பிடல, என்ன சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கபில் சிப்பல் பா சிதம்பரம்னு சட்ட அறிவிலிகள், சட்ட அறிவில்லாதவர்கள் என்ன சொல்றாங்க, இது அரசியல் சட்டப்பிரிவு 14 விரோதம்னு. நான் இந்த எழுப்பப்பட்ட கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்கிறேன், மற்றெல்லாம் நம்ம முன்னாள் அமைச்சர் பேசுவார். என்ன, நான் சட்டம் படிச்சிருக்கேங்கிறது மட்டுமில்லை, நான் லா காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கினதே Article 14 வச்சு தான். அப்போவே நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் நீ காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் எழுந்து போறியேன்னு. ஏன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நான் ஃபஸ்ட்டு, ஆனால் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார் பிரின்சிபால். ஏன்னா ஈவினிங் காலேஜ் வேலையில் இருக்கிறவருக்கு மட்டும்தான். நான் சொன்னேன் ஐ எம் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு, கொடுக்க மாட்டேன். உடனே கேஸை போட்டேன். Section 14 என்ன சொல்லுது, தெளிவாக சொல்லுது, தேர் கேன் பி ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன். அடுத்த வரி சொல்லுது, ஏன் நீங்கள் இதில் ரெண்டு காரணங்கள் இருக்குது, இதில் ஹிந்து சிக்கு பௌத்து ஜெயினு கிறிஸ்டியன் பார்சி இருக்கே ஏன் முஸ்லீம் இல்லைன்னு கேட்குறாங்க. மத ரீதியாக அணுகலை, ரொம்ப தெளிவாக
ரெண்டு முக்கியமான காரணம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் இந்த அடிக்கிற காற்றுல இலை கூட கோபுரத்துக்கு போகும். அந்த மாதிரி கரூர்லேருந்து ஒரு அம்மா பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கு. அந்த அம்மா சொல்லுது, அகமதியாஸ் இருக்காங்களே, நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற அகமதியா சகோதரர்களோட மாஸ்க்கு எல்லாரும் வர சொல்லு. முத என்ன பேசுகிறீங்க, நாம் அதை கொண்டு வந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் அடிபட்டு போகும். ஏன்னா செக்ஷன் 14 என்ன சொல்லுது, தேர் கேன் பி ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் பட் பிட்வீன் கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் இஸ்லாமில் இருக்கின்ற அங்கே சிரமத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு குழுவை இதில் சேர்த்தோம்னு சொன்னால் தட் கோஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டிக்கிள் 14. அப்புறம் சொல்கிறாங்க இது அரசியல் சட்டத்தை, யாரோ ஒருத்தர் நம்ம சிதம்பரம் எம்பி என்னத்தை சொல்கிறது, நான் அடிக்கிற காற்றுல ரொம்ப இலை என்ன இலைன்னு நான் சொல்ல வேண்டாம், கோபுரத்துக்கு போயிடுத்து. அவர் சொல்கிறாரு அரசியல் சட்டத்தையே தகர்க்குதான். ஆர்டிக்கிள் 11 ஒன்று இருக்கு, படிச்சு தொலைங்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டு, 5வது அமெண்ட்மெண்ட்டு. ஏண்டா முதல் நாள் போது என்ன வாய முடின்னு இருந்தீங்களா? அதில் 3 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த காங்கிரஸ். அப்போ எப்படி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படி எகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பேசுகிற அறிவிலி? அதனால தான் சொல்கிறேன், படித்தா தானே, படித்தா தானே. அதனால் இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. 1, ஸோ இட் இஸ் நாட் எகெயின்ஸ் ஆர்டிகல் 14. 2வது, ஏன் அதில் முஸ்லீம்கள் இல்லை? சி, அந்த சட்டத்தில் தெளிவாக இருக்குது. அமித்ஷாஜி சொல்கிறாரு, யார் யாரும் வாக் அவுட் பண்ணுறேன்னு ஓடிப்போகக்கூடாது, கதவை பூட்டி போடணும். நான் சொல்கிற பதிலை கேட்டுட்டு போ, டோன்ட் வாக் அவுட். அதோடு இல்லை, இன்னொன்று தெளிவாக சொல்லியிருக்கார், ரொம்ப புரியணும் ரொம்ப பேருக்கு, இன்னும் 4.5 வருஷம் இருக்குப்பா, இன்னும் 4.5 வருஷம் இருக்கு, நீ என்னென்ன வரப்போகுதுன்னு அவன் இப்போவே பயந்துன்ற என்ன. அதனால் இதில் ஏன் இல்லை, என்ன கிளாசிஃபிகேஷன், தி மைனாரிட்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான், அங்கே இருக்கின்ற சிறுபான்மை, இட் இஸ் அ கிளாஸ், அது ஒரு வகை. ஏன் அது மட்டும், 1947 மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு பிரிக்கப்பட்டது. அதை யாரும் இன்றைக்கி இல்லை மறுக்க முடியாதுல்ல, யார் காரணம் என்ன, நேரு வந்து எப்படியாக இருந்தாலும் ஆவலாதி கையகள் இடம்னாலும் நாளைக்கே பிரதமராயினோன்னு நேருவுக்கு இருந்த பதவி வெறி கூட காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ரொம்ப பேர் ரொம்ப காரணம் சொல்கிறாங்க, நான் பட்டிக்காட்டான் கிராமத்தில் பிறந்தவன், தஞ்சாவூரில் மெலட்டூரில், எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அப்போது சுதந்திரம் கிடைச்ச 2.5 வருஷம் கழித்து நண்பர்களே, நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை பற்றி பேசுகிறார். என்னத்துக்காக அந்த ஒப்பந்தம் போட்டோம், 47 போடல, எப்போ 50 நேரு லியாக்கத் பேக்ட்னு பேர், லியாக்கத் அலிகானும் ஜவஹர்லால் நேருவுக்கும் இடையில் ஒப்பந்தம். பாகிஸ்தான் அங்கு இருக்கின்ற ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பாரத தேசத்தில் இங்கே இருக்கிற மைனாரிட்டிஸுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம இந்த நாட்டில் அரசியல் சட்டத்தில் ஃப்ரம் 25 to 30 படிங்க, எல்லாமே இந்துக்கள் அல்லாத சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் நம்மளை விட. ஆனால் பாகிஸ்தானில் தி ட்ரெயின் டு பாகிஸ்தான்ங்கிற புஸ்தகத்தை படித்து தொலைங்கிற, ஆனால் துண்டு சீட்டையே படிக்க முடியாதவரால் ஒரு புஸ்தகத்தை படிக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். கழுத்தை வெட்டி முண்டத்தை மட்டும் வச்சு இந்தியாவுக்கு அனுப்பிச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அன்னைக்கு 51 சென்சஸ் அமித்ஷாஜி படிக்கிறார், அன்னைக்கு 30% இந்துக்கள் பாகிஸ்தானில் இருந்தார்கள், இன்னைக்கு ஏன் 1.5%? அந்த இந்து எங்க போனான் சொல்லுன்னு கேட்கிறார், சொல்லு. 1, கொல்லப்பட்டார், இல்லை மதம் மாற்றப்பட்டார், இல்லை இங்கே ஓடி வந்துட்டார். இப்போ ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலான்னு பேசி மாட்டின்ண்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஏன்னா நடிக்க தெரியாது, ராஜா யதார்த்தமாக பேசுவான், நடிக்க தெரியாது, அதனால தெரியல. பேர் என்ன,
இல்ல இல்ல குஷ்பு சுந்தர்சி. அந்த அம்மா கேக்குது, யார் இந்த அமித்ஷா ட்வீட் பண்ணுது? யாரு தெரியுமா அம்மா? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, அவர் என்ன, அவர் டிராயிங் ரூம்ல இருந்து இந்த சட்டத்தை எழுதி பியூன் கிட்ட கொடுத்து குஷ்பு சுந்தர்சி கிட்ட இனிமே இதான் சட்டம்னு சொன்னாரா? இல்ல, பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 11 என்ன சொல்லுது? இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு சட்ட திருத்தம், அதாவது அரசியல் சட்ட திருத்தம் தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணலாம்னு. அம்மா, மக்கள் ஓட்டு போட்டு 303 பேர் பிஜேபி எம்பி லோக்சபாவில், 350 மேலே என்டிஏக்கு, அந்த பெரும்பான்மையில் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு அம்மா கூயிஸ் அமித்ஷான்னு. அமித்ஷா யாரு? இந்த நாட்டில் நான் கௌரவமாக வாழ முடியலை நீங்கள் பிரித்து கொடுத்த பாவச்செயலால். இந்த நாட்டை 47 பிரித்து வி ஹவ் த்ரோன் தம் டு தி கம்யூனல் வுல்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். அதனால் நம்மகிட்ட தஞ்சம் பூந்து வந்திருக்காங்க இல்லையா, அவர்களையெல்லாம் அரவணைத்த தயாபகன் கருணாமூர்த்தி இந்த அமித்ஷா. தெரியாதா உங்களுக்கு? அமித்ஷானா என்னவோ கப்பர் சிங் நினைக்கிறீங்களா? கருணாமூர்த்தி, கருணாமூர்த்தி. இத்தனை பேர் நான் கௌரவம், ஏன்னா அன்னைக்கு நாவிக்காட்ட பேசுறார், ஜோ நரக ஜிந்தகி ஜீரஹேதே, நரக வாழ்க்கை வாழ்ந்தவனே நாகரீக தாத்தியே, அவனுக்கு சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துருக்கோம். என்ன தப்பு இருக்கு? அந்த கருணாமூர்த்தியை யார் அமித்ஷான்னு கேட்கறதா? அதை யார் கேட்கறது? சரி, அதுக்கடுத்து இந்த பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் பாவம், அதுகளை தூண்டி விட்டு நான் சொல்கிறேன், தயவு பண்ணி என்னோடய குழந்தைகளுக்கு ஈடான இந்த மாணவர்கள், ஏன்னா நான் 3 பேர குழந்தைக்கு தாத்தா, அதனால் இந்த காலேஜில் படிக்கிற என் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறேன்னா, தயவு பண்ணி இந்த மண்குதிரைகளை நம்பி வீதிக்கு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த வைகோன்னு ஒரு மாவீரன் ஒருத்தர் உண்டு தெரியுமா, நான் சொல்லப்படாது, அவரை திமுகலேருந்து நீக்கினதுக்காக 8 பேர் தீக்குளிச்சு செத்தான் இல்லை, எதுக்காக? ஸ்டாலின் தலைமை ஏற்க மாட்டேன்னு இவர் சொன்னதுனால நீக்கினான்னு. ஆனால் அந்த 8 பேர் ஆன்மாவை இம்மி அளவு கூட மதிக்காமல் இன்னைக்கு வைகோ உட்கார்ந்துருக்கிற இடம் எது? ஸ்டாலின் காலடி. சரி, இன்னைக்கு அவர் கட்சியிலேருந்து ஒரு லோக்சபாவில் ஒரு எம்பி இருக்கார், என்ன பேர்? கணேசமூர்த்தி. அவர் என்ன சொல்கிறாரு? நான் திமுக மெம்பர்னு. உங்களோட கட்சியிலேருந்து எம்பி ஆகிருக்கிற ஆள் உன் கட்சின்னு சொல்லலை, தூக்க போட்டுன்னு போயிருக்கணுமா வேண்டாமா? அவரை நம்பி இறங்கலாமா? அவர் தெளிவாக சொல்கிறாரு, நண்பர்களே பேட்டி சொல்கிறாரு, மாணவர்கள் வந்துட்டாங்க ஜெயிச்சிருவோம் சொன்னாரா இல்லையா முந்தானா? ஆனால் நான் வந்திருக்கேன், ஸ்டாலின் வந்திருக்காரு, ஜெயிப்போம்னு வைகோ சொல்லல. வைகோ என்ன சொன்னார்? மாணவர்கள் வந்துட்டாங்க ஜெயிச்சிடுவோம்னு. உங்களை பகடக்காயாக்கி அந்த ஆள் எங்கள் மேலே கல் அடிக்கிறான், என்ன ஜாக்கிரதையாக இருங்க, நம்பி வெளியில் வராதிங்க. ஆமாம், இந்த மெரினா, அது என்ன மெரினா, புர்ச்சியா? ஜல்லிக்கட்டு போராட்டமா? நான் கேட்குறேன், அந்த போராட்டத்தை பற்றி பேசின எவனாவது சட்ட திருத்தத்துக்கு முன்னாடி, டே எவனாவது மாடை அவுத்து விட்டிங்களாடா? சிங்கம் ஒன்றில் ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்ட காலாடா ராஜா? அந்த சீமாவன் மாடு வளர்க்கலை, நாய் வளர்க்குறான். அது என்ன நாய்? ஃபாரின் டாக், அதில் கூட நாட்டு நாய் கிடையாது. சரி, அந்த மெரினா போராட்டம் நடந்தது இல்லை, அதில் கடைசி மாட்டினது யார்? 700 மாணவர்கள். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், மாணவர்கள் அதனால் மன்னித்து விட்டுடுறோம் அப்படின்னு உங்கள் லைஃப்பை காப்பாற்றினார்.
இன்னைக்கு நீங்க இந்த அன்னைக்கு இதை பூரா தூண்டி விட்டது யாரு? இதே திமுக விடுதலை சிறுத்தைகள் வைகோ அத்தனை பேரும். ஆஹா, நாங்க பாரு இந்த மெரினாவை வச்சு கோட்டையை பிடிக்க போறோம். நாங்க ஒரு நாள் உங்களால எந்த கோட்டையும் பிடிக்க முடியாது. அந்த மாணவர்களுக்கு சொல்றேன்னா, உங்களை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்ல. அதனால தயவு பண்ணி யாரும் வந்துடாதீங்க. லீவு முடிஞ்சு நல்லா யூ என்ஜாய் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். புஸ்தகத்தில் ஏதானும் ஹோம்ஒர்க் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணு, ஒழுங்காக படி, பாஸ் பண்ணு. நல்ல குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீ வா, மோடி அவர்கள் அப்பாவும் தலைமை தாங்கி இருப்பார். நீ பிஜேபி இந்த மண்புகளை நம்பி இறங்காதீங்க. ஏன்னா அமித்ஷா கிட்ட கேட்டாங்க, ஜாமியா மில்லியாவில் அனுமதி இல்லாம போலீஸ் எப்படி போச்சுன்னு. அவர் கேட்டாரு, கல் காம்பவுண்டுக்கு வழியில அனுமதி இல்லாம எப்படி வந்ததோ அப்படி காம்பவுண்டுக்குள்ள. நாவிகா டைம்ஸ்ல வந்து கேக்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஜாமியா மில்லியாவில். அதனால நீங்கள் ஏதோ பள்ளிக்கூட காலேஜ் கேம்பஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு கல்லெறியலாம்னு நினைக்காத. எப்படி காம்பவுண்டுக்கு வெளியில் கல் வருதோ அதே மாதிரி வெளியில இருந்து குண்டு உள்ளே போகும். ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு, அட்டல்ஜி அவர்கள் 1991 ஜம்மு காஷ்மீரில் ஏகதா யாத்திராவில் பேசும்பொழுது ஜம்முல பொதுக்கூட்டத்தில் சொல்றார், என் நவ்ஜவானோ கோ பதாதாஹும் பந்தூக் கி ஜவாப் பந்தூக் சே தேங்கே. இந்த இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், துப்பாக்கிக்கு பதில் துப்பாக்கியாலே. தேச விரோதிகள் இந்த தீய சக்திகளை நம்பி வெளியில வராதீங்க, வன்முறையில் ஈடுபடாதீர்கள். நண்பர் ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டாரு, என்ன தப்பு சொல்லிட்டார், எந்த போராட்டமா இருந்தாலும் வன்முறை கூடாதுன்னு. எதுக்கு எல்லாரும் விழுந்து பிராண்டுறீங்க அவரை? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தமிழக அரசாங்கத்திற்கு காவல்துறைக்கு எச்சரிக்க விரும்புகிறேன், 23rd இவர்கள் ஏதோ கலவரம் பண்றது திட்டமிட்டு இருக்கான், அதனால ரஜினிகாந்த் அவர்களை இன்னைக்கு பிராண்டம். இல்லைன்னா வன்முறை கூடாதுன்னு சொன்னார் அவர் இந்த பக்கம் தான். வன்முறை போராட்டங்கள்னு சொன்னா வன்முறை கூடாதுன்னு. எதுக்கு எல்லாரும் இருந்துள்ளவன்? நீ 23rd வன்முறை திட்டமிட்டு இருக்கிறாய். எந்த மாதிரி? முகமது அலி ஜின்னா டைரக்ட் ஆக்ஷன் சொல்லி மல்லபுரத்தில் 42 செய்த வன்முறை போலே, நவகாலியிலே நடந்த வன்முறை போலே, தமிழகத்தின் நகரங்களிலே இந்த பேரணி என்கின்ற பேரில் இந்த சட்டத்தை எதிர்க்கின்ற போர்வேல இத்தாலி சோனியாவும் சோனியாவின் எடுபிடிகளும் வன்முறையை கட்டமிட்டுவிட திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். என்ன அதுக்கப்புறம் இப்ப ஏன் இவங்க சேர்ந்திருக்காங்க என்னங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா சரித்திரத்தை ஒழுங்கா படிச்சா இது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எங்கிட்ட கடிதம் வச்சிருக்கேன். ஈவே ராமசாமி நாயக்கர் ராஜா ஏண்டா அப்படி சொல்றாங்கிறீங்களா? அப்படிதான் அவர் அந்த லெட்டர்ல கைட்டு போட்டிருக்காரு. ஏற்கனவே என் பேஸ்புக்ல போட்டு என்ன என்ன லெட்டர் அதாவது முகமது அலி ஜின்னாவுக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் லெட்டர் போடுறாரு, உங்களுடைய பாகிஸ்தான் கோரிக்கை நான் ஆதரிக்கிறேன், என்னுடைய திராவிடஸ்தான் கோரிக்கை நீங்கள் ஆதரிங்கள்னு. அண்ணிலேருந்து இவங்க கூட்டணி தான், அந்த கூட்டணி தான். யாருப்பா மைக்கு? அவர் ஒண்ணு திமுக காரர் இல்லையே, மைக் செட் காரர். நான் திமுக பத்தி சொன்ன உடனே ஆடியோல ப்ராப்ளம் வருது. யார் தம்பி மைக்காரு? ஆமா, நம்ம கூட எதுவும் ஸ்பீக்கர் வயர் சரி பண்ணுங்க. ஆமா, என் மேல கோபம் இருந்தா அப்புறமா பேசி தீர்த்துப்போம். இப்ப சரியா வருதா? இப்ப சரியா? அதாவது என்ன பண்ணலாம்?
ஓகே தம்பி வருதா? ஓகே, நான் இங்க இருந்து பேசுறதே உங்களுக்கு கேட்குமே, அதை சரி பண்ணுங்க. ஏன்னா மீடியா பீப்புளுக்கு சிரமமா இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனையின் உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரியணும். அதுதான் நண்பர்கள் அதுதான் சொல்றாங்க. சரி, அவங்க அதை சரி பண்ணுங்க, நான் தொடர்ந்து கொண்டிருக்கேன். இப்போ நான் காரணம் சொல்லிட்டேன். இவங்க கேட்கிற கேள்வி பிரதானமா மூணு. ஒன்று, அரசியல் சட்டத்திற்கு எதிரானது, அது இல்லை பார்த்தாச்சு. ஏன் இதில் முஸ்லீம்கள் சேர்க்கலை, காரணம் பார்த்தாச்சு. ஏன்னா மத அடிப்படையில் தான் இப்போ அவங்க இருக்குள்ள வராங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் டிக்ளர்டு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். அங்கே அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராக பாகுபாடு இருக்கா? அப்படி இருக்குமானால் அதை தீர்த்துக்கே ஒரே வழி தான். ஏன்னா பாரத நாட்டில் பாகுபாடு இல்லை, இல்லை அதிகமான ரைட் இருக்கு. அதனால இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிற முஸ்லீம்கெல்லாம் இன்னும் அதிகமான ரைட்டு இதை இல்லாமல் கொடுக்கணும்னா இந்த மூணையும் மறுத்து பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. என்ன பண்றது, நீங்க தானே கேட்குறீங்க. அடுத்ததா இன்னொரு காரணம் இருக்கு. நான் இதை பத்தி நேற்று ஒரு சீனியர் ரிப்போர்ட் எடுக்கும்போது இதுவே எனக்கு புதிய தகவல்ங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற மேற்கு வங்கமும் பாகிஸ்தானும் ஏன் இருக்கு, என்ன காரணம், யார் காரணம்? காங்கிரஸ் இந்த நாட்டை பிரிக்கிறதுன்னு முடிவு செய்த உடனே முழு பஞ்சாபையும் முழு பெங்காலையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்றாங்க. அதுவரை பிரிவினை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி டாக்டர் சியாமபிரசாத் முகர்ஜி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கே வரல. ஆனால் இதை காங்கிரஸ் அறிவிச்ச உடனே என்னப்பா, யார் நேசிக்கிறாரு? அப்ப இத காங்கிரஸ் அறிவிச்ச உடனே டாக்டர் முகர்ஜி, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த அடிப்படையில? முழு பஞ்சாப்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பஞ்சாப், முழு பெங்கால் தான் நம்மகிட்ட இருக்கிற மேற்கு வங்கம், இந்த ரெண்டு மாநிலமும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துடுறதுன்னு நேரு தலைமையில காங்கிரஸ் முடிவு பண்ணுது. உடனே டாக்டர் முகர்ஜி கேட்கிறாரு என்ன அடிப்படைன்னு. அப்ப ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, பஞ்சாபில் முஸ்லீம்கள் 50%, அன்டிவைடட் பஞ்சாப். அதே மாதிரி அன்டிவைடட் பெங்கால்ல முஸ்லீம்கள் 50%. அதனால நாங்க ரெண்டையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துறது. அப்ப முகர்ஜி கேட்கிறாரு, இந்து பெரும்பான்மை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்துக்களை ஓநாய்களிடம் வீச போறியா, என்ன நடக்கும் அவங்களுக்கு? அப்போ உடனே ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, அப்படின்னு சொன்னா நாம மாநிலங்களை அளவுகோலா வைக்காம மாவட்டத்தை அளவுகோலா வச்சு முஸ்லிம் பெரும்பான்மை மாவட்டங்களை பாகிஸ்தானுக்கும் ஹிந்து அல்லது சீக்கிய பெரும்பான்மை மாவட்டங்களை இந்தியாவிலையும் வச்சுக்குவோம்னு முடிவு பண்றாங்க. நண்பர்களே, ஊடக நண்பர்கள்ட்ட கேட்கிறேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? 1947 August 15 மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு மாவட்டம் கூட ஹிந்து சிறுபான்மை மாவட்டம் இல்லை, சரியா? அதனாலதானே அது நம்ம இருக்கு. ஆனா இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இந்து சிறுபான்மை. என்ன காரணம்? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது வரைக்கும் வாய் நாடி வாய்ப்பு. என்ன காரணம்? அங்கிருந்து இங்க ஊடுருவி வந்தவர்கள். நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் யாதும் ஓர் யாவரும் கேள்வி பேசிட்டார், கரெக்ட். பக்கத்து வீட்டுக்காரோட வி லிவ் இன் அமிட்டி வித் நைபர், சரிதானே? அப்படின்னா மூணு நேரமா அவன் குழந்தைக்கு போனா நீ சோறு போடுவிய. யாது மூறு யாவரும் கேள்விதானே, ஐம்பிள்ளைனாலும் ஐம்பயிரும் வேற. இப்போ இங்க இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்கள் மலையா சிங்கப்பூருக்கு முஸ்லீம் ஆட்சி தான், ஆவணம் இல்லாம போக முடியுமா? நம்ம நண்பர் சொல்லுவோம், போக முடியுமா? என்ன பண்ணுவான்? பெரம்பால அடிப்பான், அதுக்கப்புறம் முன்னே நிற்க முடியாது. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலையா, இங்கிலாந்து, ஜெர்மனி, எங்கேயாவது ஆவணம் இல்லாம யாராவது
மாதிரி இந்தியாவில் இருக்கணுமா வேண்டாமா? அப்போ அந்த மாதிரியாக ஒரு பொறுப்பான குடியுரிமை சட்டம் இந்த நாட்டுல வேணுமா வேண்டாமா? வேணும். அதனாலதான் எல்லை தாண்டி இங்கே வருபவர்களை நாம் ஏற்க முடியாது. அதுவும் இதெல்லாம் யாரு பேசுறது? நீ பக்கத்தோட சண்டை போடுற. ஆனா நீ சொல்ற பாகிஸ்தான்ல இருந்து வந்தா குடியுரிமை கொடுன்னு, அதுவும் யார் சொல்றது? அவங்க கூட யார் இருக்காங்க? யாரும் தயவு பண்ணி உயர காலால மிதிக்காதீங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை, அதாவது ராஜீவ் காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது எங்க ஊர் முன்னாள் காங்கிரஸ் எம்பி திரு எஸ்பி சுப்பையா, நான் வந்து நம்ம ஒருத்தர்லாம் ஜாக்கிரதையா இருக்காங்களான்னு போயிருக்கேன். மூணு வாட்டி வந்துட்டாரு. உன்ன எங்க வீட்டுக்காரமா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வரீங்க? இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் ராஜீவ் காந்திக்கு கண்டலன்ஸ் மீட்டிங் காரைக்குடியில் காந்தி சர்க்கத்தில் நடக்கிறது. காந்தி மைதானத்தில் ராஜா வந்து இந்த வன்முறை கண்டிப்பது தான் பொருத்தங்கிறதுனால நான் அலையிறேன். அவ்வளவு அன்னைக்கு போய் அதை கண்டித்து பேசி அந்த ஒரு சீரை செய்த பலருக்கு நம்ம ஒட்டுமொத்தமா குற்றம் காட்டலாமான்னு குரோதத்தால் தன் எடுபிடி அரசாங்கத்தை வைத்து 1.5 லட்சம் தமிழர்களை கருணாநிதி துணையோடு முள்ளி வாய்க்கால முள்ளுவேலையில வச்சு கொலை பண்ணின தமிழ் இன துரோகிகளே, இத்தாலிய சோனியாவின் எடுபிடிகளே, சத்தம் பண்ணலாமா? தமிழர் பத்தி எந்த அறிவாலயத்திலிருந்து ஒரு முக்கல் முனகல் வரப்படாது. ஜாக்கிரதைங்கிறேன் நான். கொலார் கூட்டம் என் தமிழ் இன மக்களை என் தொப்புள் கொடி உறவு 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணி காலையில நான் டெய்லி இருக்கேங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் நான் சாப்பிட்றதே இல்லை, டெய்லி உண்ணாவிரதம் தான் நான் பிறந்தண்ணிலேருந்து. யாரை ஏமாத்துறீங்க? என்ன தமிழ்? இன்னொரு தரம் நீ ஹிந்தி திருப்பினா சன்ஷைன் ஸ்கூல்ல நீ சமச்சீர் கல்விக்கூடமா மாத்திரவரை அங்க தர்ணா உட்காந்துருவேன். அதே மாதிரி சொல்றேன், இலங்கை தமிழர் பத்தி வாதுறக்காத. ஏன்னா 1.5 லட்சம் தமிழர்களை கொன்னதுக்கு காலையில கால் மாட்டுல ஒரு சம்சாரம், தலை மாட்டுல ஒரு சம்சாரம், ஏர் கண்டிஷன் ஏர் கூலர் ஒரு கட்டில போட்டுக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்தி தமிழ் இன படுகொலை பண்ணின கருணாநிதியும் சோனியாவும் இன்னைக்கு ரெண்டு பேருமா கை கோத்து ரெண்டு கட்சியும் திமுக காங்கிரஸ் தமிழகத்துல என்ன இதை மல்லப்புறமாக்க நினைக்கிறியா, நவகாலியாக்க நினைக்கிறியா? என்ன நடக்கிறது? கபர்தார் ஸ்டாலின் யார் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க? இந்த இங்கேயும் இப்ராஹிம் இருக்கார். ஆனா உன் பக்கத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? இளையாங்குடியில நமாஸ் முடிச்சு வெளியில வந்து என் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தின ஜவாஹிருல்லா உன் பக்கத்தில். வெக்கக்கெடுல வன்முறைவாதி இல்ல, தேச துரோகி இல்ல அந்த நமக்கு ஜவாஹிருல்லா. அந்த ஜவாஹிருல்லாவை வச்சுக்கிண்டா, என் சொந்த அனுபவத்தில் சொல்றேன் நான். ஜவாருல்லா மாதிரியா மிகப்பெரிய கம்யூனல் ராபிட் கம்யூனல் எலிமெண்ட் ஒரு பயம் கிடையாது இந்த தமிழ்நாட்டில். அந்த ஆளோட சேர்ந்து ஊர்வலமா வழி எங்காங் ஹிந்துக்களுக்கு பெண்களுக்கு ஆதரவு இருக்காது 23ஆம் தேதி காவல்துறை சொல்றேனா? ஏன்னா நீங்க போட்ட தடையை மீறி இங்க முந்தானா நடந்திருக்கு. யார? சித்தார்த்தா. இந்த சினிமாவில் இந்த ரிட்டையர்ட் டைரக்டர்கள் சினிமாக்காரன் பூரா ஒன்னா சேர்ந்துட்டான். அது ரிட்டையர்ட் டைரக்டரா ரிட்டையர்ட் ரவுடியான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆள் சொன்னா எனக்கு எதிராக அறுவாலை தூக்குவானா? ஆமா. உடனே நம்ம ஆனா நம்ம பிஜேபி சோசியல் மீடியா
நம்ம உணர்வாளர்கள் சோசியல் மீடியாவை நான் பாராட்டேன். உடனே மறுநாளே நம்மளெல்லாம் அந்த ஆள் தட்டி தடுமாறி நடந்து இளம் பெண்களோட டான்ஸ் ஆடி நடக்கவே முடியல, நீ ராஜா கதற அருவா தூக்கறியா, இந்த கையை மம்முட்டி பிடிச்சே காய்ச்சி போன கையில என்ன, நான் பேரை சொல்லல, அருவா தூக்கார. இந்த மாதிரி அந்த ரிட்டையர்ட் ஆகி தடுமாறுற கேஸ் எல்லாம் நான் கேட்கறேன், கைது பண்ணிருக்கணும். ஆமா, ரோடுல நமாஸ் பண்ணா அப்ப ரோட்ல இனிமே நம்ம பஜனை பண்ணலாமா? நம்ம ரோட்ல கொண்டாந்து சிவபெருமானை வச்சு அபிஷேகம் பண்ண வேண்டியதான். ஆமா, அதை கேட்கலன்னா இதை கேட்கப்படாது. இல்லை, நான் சொல்றேன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா எல்லாருக்கும். சரி, இலங்கை தமிழருக்கு 1964 சாஸ்திரி ஸ்ரீமாவோ அக்ரிமெண்ட் என்னாச்சுப்பா? சாஸ்திரி ஸ்ரீமாவோ அக்ரிமெண்ட்ல இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் அவங்க இலங்கையிலையும் அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது. நல்லா கேட்டுக்குங்க, இந்த தமிழர்களுக்காக, இலங்கை ஈழத்தமிழர்களுக்காக இப்போ வாய்கிழ பேசுகிற எவரும் ஒன்றும் செய்யலை. தேசியவாதிகள் பண்ணது தான். அன்றைக்கி 64 கருணாநிதி முதலமைச்சர் இல்லை, திமுக ஆட்சிக்கு வரல, அண்ணாதுரை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஒத்துணும் இல்லை. சாஸ்திரி ஸ்ரீமாவு அக்ரிமெண்ட் என்ன, இவ்வளவு லட்சம் தோட்ட தொழிலாளர் தமிழர்களை நாங்க இந்தியாவில் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி நீ மீதி இருக்கிற இவ்வளவு லட்சம் தமிழனுக்கு, தோட்ட தொழிலாளருக்கு அங்க நீ சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும். ஏய், அனாதையா இருக்கிற தமிழனுக்கு அன்னைக்கு சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் இலங்கை கொடுத்ததே தேசிய சக்திகள். அது மட்டுமல்ல, அவங்களை தமிழ்நாட்டில் ஏத்துக்க மாட்டேன்ட்டானுவ. அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா? மங்களூர், புத்தூர், சுளியா, கற்களா, அஸ்ஸாம். நான் இந்த இடங்கள்லாம், புத்தூர், சுளியா, கற்களா, மங்களூர்லாம் ரப்பர் தோட்டத்தில் அங்க இருக்கிற நம்ம இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் அங்க செட்டில் ஆயிருக்க பாருங்க, எந்த கர்நாடக காரணம் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏத்துருக்காங்க. அதனால தமிழர்களுக்கு சிட்டிசன்ஷிப் அன்னைக்கு கொடுத்தது. ஆனா அன்னைக்கு கொடுக்கப்படாதுன்னு பேசினது யார் தெரியுமா? ஜாஃப்னா டமில்ஸ். சரி, இப்போ அவங்களுக்கு என்ன விதத்தில் வேண்டுமானாலும், நீங்க 1.5 லட்சம் தமிழரை கொன்னீங்க, ஆனா மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு ஈழத்தில் ஒரு தமிழனாவது கொல்லப்பட்டிருக்கானா? சரி, ஒரு தமிழ் மீனவராவது கொல்லப்பட்டாரா? அப்ப உலகத்தில் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட நம்ம இறை தூதர் ரட்சகன் யாரு தமிழனுக்கு? மோடி, 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 வேற யாரும் இல்ல. அதனால ஆனா எனக்கு என்ன பயம் தெரியுமா? இப்ப நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன, இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமையா கோரிக்கை வச்சிருக்கு. நாளைக்கு மோடிஜி சரின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, இந்த 4 முட்டா பையன் ரோடுக்கு வருவான். மத ரீதியாக பௌத்த விரோத மோடி அரசாங்கமே, அது என்ன, நீ இந்து சைவனுக்கு மாத்திரம் தமிழனுக்கு மாத்திரம் குடியுரிமை கொடுக்கறது, பௌத்தர்களுக்கும் கொடுக்கணும், கோத்தபயாவுக்கும் கூட நீங்க போராட்டம் நடத்திக்கலாம். ஏன்னா நக்கர நாக்கி செக்கண்ண சிவலிங்கம், அதுக்கு வித்தியாசம் தெரியாது. அதனால இப்ப அங்க முஸ்லீமுக்கு கொடுக்கல, நீங்க மாணவரை தூண்டி விடுற 4 முட்டாள்கள் நாளைக்கு என்ன சொல்லுவான், சிங்களவனுக்கு மாத்திரம் ஏன் இல்ல, பௌத்த மத விரோதியே, அதனால கொடுன்னு. ஏன்னா இங்க ஒரு ஆள் பேசினா, நான் சிவன் கோயில இடிப்பேன் தகர்ப்பேன், பெருமாள் கோயில இடிப்பேன் தகர்ப்பேன், புத்த விகாரமா மாத்துவேன் சொன்னா, நான் எதுவுமே ராஜா வந்து உண்மையை பழிச்சுன்னு பேசுறான்னு சொல்லலாம், பொய் பேசுறான்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி 4 முட்டாள் வந்து சொல்லலாம், சிங்களவனுக்கும் கொடுன்னு, இதெல்லாம் டூ டேஞ்சரஸ். அதனால நண்பர்களே, மிகச்சரியான சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால இதுக்கு எதிராக மக்களை எப்படியாவது, இப்போ என்னன்னா எத்த தின்னா பித்தம் தெளியும்னு இருக்கு இந்த காங்கிரஸ் திமுக, எப்படியாவது மக்களை, முஸ்லீம் சகோதரர்களை, மாணவர்களை தூண்டி விட்டு குளிர் காயலான்னு நினைக்கிறான். தப்பு. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறது மன்மோகன் சிங் இல்ல, நரேந்திர மோடி. இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டீலா இல்ல, சிதம்பரமா?
இல்லவே இல்ல. யாரு? அமித்ஷா. அதனால நாம அந்த ரெண்டு பேரும் இந்த நாட்டில் இருக்கின்ற 130 கோடி மக்களின் இரட்சகர்கள். அதனால யாருமே டோன்ட் கெட் டைவர்ட்டட். திசை திருப்ப நினைக்கிற தீய சக்திகளிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்றணுங்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரே நாளில் 12 கார்பரேஷன்லேயும் நடக்குது. நான் நேற்றைய முன்தினம் சிவகங்கையில் ஏற்கனவே பேசிட்டேன், நாளைக்கு காரைக்குடிக்கு போகிறேன். அதனால் எல்லா ஊர்லேயும் இது மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடக்கும். இவர்களுடைய தீய எண்ணங்கள் நிறைவேறாது என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.